விவசாய் அன்னபூர்ணி தமிழ் சேனல். சூப்பர் ஜூஸ் எப்படி பண்ண பாப்போம். இது பண்ண நமக்கு தேவையானது பனானா, இது தேவையான பனானா, பீட்ரூட், கேரட், கேரட், டேட்ஸ், டேட்ஸ் இவ்வளவு வச்சிருக்கோம். சரியா? சரியா. பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுறணும். அதுக்கப்புறம் டேட்ஸை உள்ளே இருக்கக்கூடிய சீடை எடுத்துட்டு அந்த டேட்ஸையும் மிக்ஸி ஜாரில் போடணும். பாருங்க, பழம் உள்ள கட் பண்ணி போட்டிருக்கு, போட்டுறணும். அதுக்கப்புறம் கேரட்டையும் கழுவி வச்சு அந்த கேரட்டையும் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ள போட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டையும் துவல் எடுத்து அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல போட்டுறணும். என்ன போடணும் தெரியுமா? ஜூஸ் பவுடர் போடணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு இல்ல, இனி இதில் மில்க் பவுடர் போடணும். போடுவோமா? சரி, 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் போடுவோம். போட்டாச்சு. போட்டாச்சா? சரி, இனி இதை மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துடலாமா? ஓகே, கிரைண்ட் பண்ணியாச்சா? அடுத்து நம்ம சோயா சீடு ஊற வச்சிருக்கோம்ல, ஒரு கப்பில், ஒரு கப் தண்ணியில் நம்ம சோயா சீடு ஊற வச்சிருக்கோம். அந்த இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் விட்டு எல்லாருக்கும் நாம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான மார்னிங் ஜூஸ் ரெடி. இது உனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? பிடிச்சி. ஏ ஜாலி. ஜாலி. இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சா